பாரத நாட்டில் இடஒதுக்கீடு என்பது இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்காக கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீடு. ஆனால் அந்த இடஒதுக்கீடு இப்போ அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மக்கள் மத்தியில் பிளவுகளை பயன்படுத்துகிறத தூண்டிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருணாநிதி அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது. சமீபத்தில் இந்த கிறிஸ்தவர்களுக்காகவும் முஸ்லீம்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் கொடுக்கப்பட்ட 148 ஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டிலிருந்து 30% இடஒதுக்கீட்டிலிருந்து 3.5% கிறிஸ்தவர்களுக்கும் 3.5% முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்க. இது நம்ம அரசியல் சாசன சட்டவிரோதத்துக்கு விரோதமானது. முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களை ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி செஞ்சுருக்கிறாங்க. இதனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 148 ஜாதிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை யாருமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதில் சமீபத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த 3.5% இடஒதுக்கீடு கொடுத்த கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னு போராடிட்டாங்க. வேண்டாம்னு போராட்டத்தை துவக்கி அதை கர்நாடகத்தையும் கொடுத்த இடஒதுக்கீட்டை 3.5% இடஒதுக்கீடை வாபஸ் வாங்கிட்டார். இதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படி சொன்னாக்க, இந்த 3.5% ஏன் இடஒதுக்கீடு அவங்க திருப்பி வாங்கினாங்க? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா, அவங்க இதுவரைக்கும் அவங்க இடஒதுக்கீடு 30%ல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனால் பிற்படுத்தப்பட்ட சேர்ந்த குழுக்கூடிய இடஒதுக்கீடை பெரும்பான்மையான இடஒதுக்கீடு அவங்க வாங்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 3.5% மட்டுமே அவங்க பண்ணாச்சு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு வேலைகளில் 3.5% கிடச்சிது. இதனால் வரக்கூடிய பாதிப்பை உணர்ந்து அவங்க மீண்டும் போராடி அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ண சொல்லி போராட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. இதை எதுக்கு காடுனா, இந்து சமுதாயம் வந்து இடஒதுக்கீடு பண்ணால் கூட அந்த வாங்கக்கூடிய சக்தி இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட அரசியல் பலம் இல்லை, சர்ச்சு பலமும் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த அரசியல் பலம், பணபலம் அதை பயன்படுத்தி பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு சேர்ந்தக்கூடிய இடஒதுக்கீடு அவங்க பிடுங்கிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த தலித் மக்களுக்கு தலித்திலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையை மதம் மாதிரியே தலித்துக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு சொன்னால், ஹிந்துக்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீட்டினால பலனே கிடைக்காது, அரசு வேலை கிடைக்காது. கிறிஸ்தவங்கள சர்ச்சு பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது. அப்போ ஹிந்துவாக இருக்கக்கூடிய தலித்துக்கு இடஒதுக்கீடுனால எந்த விதமான பலனுமே இல்லாமல் இருக்கும். இதுதான் இப்போ சமீபத்தில் இந்த 3.5% இடஒதுக்கீடு வேண்டான்னு சொன்னதில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதுலேருந்து அவங்களால் அதிக அளவு கொடுக்க இடஒதுக்கீட்டை புடுங்க முடியும். அதனால் இந்து சமயத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால், அரசியல் சாசனத்தை எந்த நோக்கத்துக்காக வந்து இடஒதுக்கீடு பண்ணாங்களோ அது நிறைவேறணும் சொன்னாக்க, இந்த மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கூடவே கூடாது. அப்படி கொடுத்தாக்க ஹிந்துக்களுக்கு வேலையே கிடைக்காம போட்டு சூழ்நிலையானது வந்துடும். அதனால் இந்து சமயம் விழிப்போடு இருக்கணும். இதில் இந்த தலித் சமுதாயத்துக்காக போராடக்கூடிய அரசியல் தலைவர் திருமணம் பண்ணுறவர்கள் அவங்க வந்து இந்து சமயத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க. இந்த உண்மையை வந்து சாதாரண அப்பாவே இருக்கக்கூடிய தலித்துக்களுக்கு புரிய விடாமல் அவங்க இடஒதுக்கீடு தலித் கிறிஸ்தவர்கள் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தா எந்த சமுதாயத்தை வச்சு ஒரு அரசியல் தலைவரானாலோ, எந்த சமுதாயத்துடைய தியாகத்தில் வந்து இன்றைக்கி பலம் வந்துக்கிட்டு இருக்காரோ, அதுக்கு துரோகம் செய்வராக திருமாவளவன். அதனால் திருமாவளவன் கிறித்தவளுக்கு சாதகமாக அப்படி செய்கிறத ஹிந்து மணி வன்மையாக கண்டிக்கிறது.